வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 7 பார்க்க போகிறோம். சரி, டைப் 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ அண்ட் பி கேன் டூ அ ஒர்க் இன் 45 டேஸ் அண்ட் 40 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா 45 டேஸில் ஒர்க்கை முடிப்பார். அதே சேம் ஒர்க்கை பீட்டை கொடுத்தீங்கன்னா 40 டேஸில் முடிப்பார். அப்போ 45 அண்ட் 40க்கான எல்சிஎம் என்னென்னு கேட்டிங்கன்னா 360 கிடைக்கும். 45th டேபிளில் பார்த்தீங்கன்னா 360 அப்படிங்கிறதுல கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ 360 அப்படிங்கிறது 45 கேன்சல் டிவைட் பண்ணிங்கன்னா பர் டேயில் 80 யூனிட்ஸ், பர் டேயில் 80 யூனிட்ஸ் பண்ணாங்கன்னா 45 டேஸில் 360 யூனிட்ஸை முடிச்சுருவாங்க. பி பார்த்தீங்கன்னா பர் டேயில் 9 யூனிட்ஸ் பண்ணுவாங்க, 9 யூனிட்ஸ் பண்ணாங்கன்னா 40 டேஸில் 360 முடிச்சுருவாங்க. பிகாஸ் 9 × 4 = 36, கரெக்டுங்களா? ஓகே, ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி பர் டேயில் 17 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஓகே, சரி, க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தே பிகேன் த ஒர்க் டுகெதர் பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 23 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளில் என்ன பண்ணிட்டாருனா ஏ வெளியே போயிட்டார், ரிமைனிங் இருக்க ஒர்க்கை பி தான் முடித்தார். இது வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க, போனதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ டேஸ் எடுத்துக்குன்னு கேட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு 23 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ நாள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சது பி அலோன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருங்க, 23 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பி பர் டேயில் 9 ஒர்க் பண்ணுவார், 23 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ 23 டேஸ் ஒர்க் பண்ணார் அப்படின்னா 207 யூனிட்ஸ் முடிச்சிருப்பார். 360ல 207 யூனிட் அவரே முடிச்சிருப்பார். அப்போ ரிமைனிங் இருக்க ஒர்க் தான் யார் பண்ணியிருப்பாங்க, ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 360ல 207 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 153 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 153 யூனிட்ஸ் தான் யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஏ ப்ளஸ் பி பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ 360ல 207 போச்சுன்னா 153, அந்த 153 யூனிட்ஸ் தான் யார் பண்ணியிருப்பாங்க, ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஒர்க் டிவைட் பை பர் டேயில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க. தர்ஃபோர் 153 பை ஏ ப்ளஸ் பி பர் டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 17 ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்கும். அப்போது 9 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏ உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ்ன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ ஏ எவ்வளோ நாள் கழித்து வெளியே போயிருப்பார்னா 9 டேஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பர் டேயில் 17, அப்போ 9 டேஸில் 153 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாங்க. அது முடித்ததுக்கப்புறம் தான் ஏ வெளியே போயிருக்காரு. அப்போ ஏ எவ்வளோ நாள் உள்ளே ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, 9 டேஸ். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ அண்ட் பி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 அண்ட் 35. ஏ அண்ட் பி இன் இதுக்கு எல்சிஎம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 40 அண்ட் 35க்கான எல்சிஎம் பார்க்குறோம். ஸோ 40 அண்ட் 80, ஸோ அப்போ 7th டேபிளில் ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட எல்சிஎம் என்னென்னு கேட்டிங்கன்னா 218 கிடைக்கும். இதோட எல்சிஎம் 280. தென் ஏ பார்த்திங்கன்னா 7 யூனிட்ஸ் பர் டே, பி எடுத்துக்கிட்டோம்னா 8 யூனிட்ஸ் பர் டேன்னு கிடைக்கும். சரிங்களா, 2 × 70, ஸோ 4 times பண்ணால் 280. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பர் டேயில் 15 யூனிட்ஸ் முடிப்பாங்க. ஓகே, சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தே பிகேன் த ஒர்க் டுகெதர் பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏ கொஞ்ச நாள் கழித்து வெளியே போயிட்டார், லாஸ்ட் க்வெஸ்சன் மாதிரியே தான். பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 10 டேஸ், அப்போது ரிமைனிங் இருக்க 10 டேஸில் அவர் ஒர்க்கை முடிச்சிட்டாரு. தர்ஃபோர் பி அலோன், நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி. பி பர் டேயில் 10 யூனிட்ஸ் பண்ணுவாருங்களா, சாரி, பி பர் டேயில் 8 யூனிட்ஸ் பண்ணுவாருங்களா, அப்போ 10 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பார், 80 யூனிட்ஸ் முடிச்சிருப்பார். 280ல 80 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குங்க, 200 இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ 200 யூனிட்ஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், தர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 200/15. இப்போ இதை 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40/3 கிடைக்கும். இப்போ 40/3 டேஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கேயே நிறுத்திக்கிறோம்.
ஆப்ஷன் பி. ஒருவேளை டெசிமலில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி நண்பர்களே.